ஹாய் ஹலோ மக்களே, டிவி ஈட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் ட்ரிப் அங்கே தான் போயிட்டுருக்குங்க ஃபுல்லாகவே எபிசோட்ஸ் இந்த வீக்கில். ஸோ அங்கே போகும்போது எடுத்த எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம செலிப்ரிட்டிஸுங்க. டிவி ஈட்டில் நம்ம வெற்றி ஷேர் பண்ணியிருக்காரு, அபி ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க அண்ணன் அண்ணி பெரியம்மா எல்லாருமே பேக் டு பேக் அந்த லொக்கேஷன் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அபியோட தம்பி தங்கச்சியுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா கூட ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க முடி சுடுற மாதிரி. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கே முடி சுடிடுறாங்க. அங்கே சூரியநாராயணனால் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க டைமுக்கு போகிறதுனால இவங்க அப்பாவுக்கே முடி சுடிடுறாங்க. ஸோ இவங்கக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் இந்த மாதிரி வந்து நான் போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அது மாதிரி கோயில் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இது சண்டை வர மாதிரி கொண்டு வராங்க என்னென்னு தெரியல. எபிசோடில் பிறந்த பொண்ணு தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க, விளக்கேற்றுவாங்க. அதுக்கப்புறம் வெற்றி வந்து பொண்ணுங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க தம்பிக்கு வந்து எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு பொண்ணுங்களை செல்ஃபி எடுப்பாங்க. ஸோ அந்த சீன் ரொம்பவே க்யூட்டாக எடுத்துருப்பாங்க. இன்றைக்கி குறி பார்ப்பாங்க. அப்போ தீப்தி கையை பார்த்துட்டு ஒரு பிரச்சனை வரும்போது, ஆனால் கவலைப்பட வேண்டாம், உங்களோட மூத்த மருமை வந்து இந்த பிரச்சனை எதுவுமே சால்வ் பண்ணிடுவார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பக்கம் வந்து நம்ம வெற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. குறி சொல்கிறவங்களை அதை கேட்டதும் வெற்றி வந்து மனசில் நினச்சிட்டு இருப்பார், அபியோட அப்பாவுக்கு எதாவது பிரச்சனை இருக்குது, நம்ம தான் அவரை காப்பாற்றணும், யாரால பிரச்சனை இருக்குன்னு தெரியல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எபிசோட்ஸ் எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.